வணக்கம் மாணவர்களே இன்றைய வகுப்பில் தமிழ் பகுதியில் மூன்றாவது பாடமான பேசாதவை பேசினால் என்ற பாடத்தை பற்றி பார்க்கலாம் இந்த பாடத்தை கற்றுக்கொள்வதின் நோக்கம் என்ன அப்படின்னா பொது இடங்களில் உள்ள விதிமுறைகளையும் அறிவுரைகளையும் நாம் கற்றுக்கொள்வதற்காக இந்த பாடத்தில் இடம்பெற்றுள்ள கதாபாத்திரங்கள் மல்லி பூக்கள் மேஜை தண்ணீர் குழாய் குப்பை தொட்டி அம்மா இந்த பாடத்தில் மல்லி என்ற சிறுமி பூங்காவை பார்ப்பதற்காக செல்கிறார் பூங்காவை அடைந்ததும் ஐ பூங்கா வந்துவிட்டேனே என்று மகிழ்ச்சி அடைந்தான் அங்கு உள்ள அறிவிப்பு பலகையில் வருக வணக்கம் என்று எழுதியிருப்பதை பார்த்து பூங்காவை தன்னை வரவேற்பதாக எண்ணி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் பின்னர் அங்கு நிறைய பூக்கள் பூத்திருப்பதை பார்த்து அட அழகா இருக்கே என்று எண்ணி அந்த பூக்களை பறிக்காமல் பிறரும் பார்த்து மகிழ வேண்டும் அல்லவா என்று எண்ணினார் அதை பார்த்த பூக்கள் எங்களை பறிக்காமல் பார்ப்பதற்கு நன்றி என்று கூறியது அங்கு உள்ள அறிவு பலகையில் என்ன போட்டிருக்கு பாருங்க பூக்களை பறிக்காதீர் பூக்களை ஏன் நாம் பறிக்க கூடாது நாம் எப்படி அந்த பூக்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தோமோ அதே மாதிரி பிறரும் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேணும் அல்லவா அதனால் நாம் பூக்களை பறிக்க கூடாது பொது இடங்களில் பூக்களை பறிக்க கூடாது அடுத்து அங்கு உள்ள ஊஞ்சலில் மல்லி ஆட ஆரம்பிக்கிறார் அங்கு நிறைய குழந்தைகள் நிற்கிறத பார்த்துட்டு நான் ஊஞ்சலை விட்டு இறங்க போகிறேன் அவர்கள் ஆடட்டும் என்று எண்ணி அந்த ஊஞ்சலை பகிர்ந்து கொடுக்கிறான் அதை பார்த்த ஊஞ்சல் நல்ல பண்பு மகிழ்ச்சி என்று கூறியது அங்குள்ள அறிவிப்பு பலகையில் என்ன போட்டிருக்கு பாருங்க மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர் அப்படின்னா என்ன உஞ்சல்ல மட்டும் அல்ல எல்லா விஷயத்திலும் நாம் விட்டு கொடுத்து பழக வேண்டும் அது ஒரு நல்ல பண்பு அந்த பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அடுத்து அங்குள்ள உணவு மேசையில் உணவு சாப்பிடலாம் அப்படின்னு நினைத்து உணவு சாப்பிட ஆரம்பிக்கிறான் ஈக்கள் முக்கும் உணவை வீணாக்கூடாதல்லவா அப்படி நினைத்து உணவை வீணாக்காமல் பார்த்த உணவு மேசை கீழே என்று கூறியது அங்க உள்ள அறிவு பலகையில் என்ன போட்டிருக்கு பாருங்க உணவை வீணாக்காதீர் உணவை நாம் வீணாக்க கூடாது உணவை கீழே சிந்தனா என்னாகும் ஈக்கல் முக்கியமா அந்த இடமே பாழாகுமா அழுக்காகுமா அதனால் நாம் எப்பயுமே உணவை சிந்தாமல் சாப்பிட வேண்டும் அடுத்து அங்கு உள்ள குப்பையை எடுத்து கீழே வீசினால் புல்தரை பாலாகும் அப்படின்னு நினைத்து குப்பை தொட்டியில் போடலாம்னு குப்பை தொட்டியில் போட போறான் அதை பார்த்த குப்பை தொட்டி என்னை பயன்படுத்தினாய் நன்று என்று கூறியது அங்குள்ள அறிவிப்பு பலகையில் என்ன போட்டிருக்கு பாருங்க குப்பையை குப்பை தொட்டியில் போடுவீர் ஏன் நம் குப்பையை குப்பை தொட்டியில தான் போடணும் குப்பையை கீழே போட்டா அந்த இடமே பாழாகும் அதனால் நாம் எப்பயுமே வீட்டிலையும் சரி பள்ளியிலையும் சரி பொது நாம் குப்பைத் குப்பை தான் போட வேண்டும் அது ஒரு நல்ல பழக்கம் அடுத்து அங்கு உள்ள குடிநீர் குழாயில் குடிநீர் கொட்டி கொண்டே இருக்கிறது மூடிவிட்டு செல்வோம் என்று எண்ணினாள் அதை பார்த்த தண்ணீர் குழாய் நீர் வீணாவதை தடுத்தாய் நன்றி என்று கூறியது உள்ள அறிவு பலையில் என்ன பாருங்க தண்ணீரை நாம் வீணாக்க தேவையான ஒன்று அல்லவா அதை நாம் வீணாக்க கூடாது தண்ணி இல்லாம நம்மால வாழ முடியுமா அதனால் நாம் என்ன பண்ணக்கூடாது தண்ணீரை நாம் வீணாக்கவே கூடாது அடுத்து அவளுக்கு இங்க எல்லாருமே பேசுறது வியப்பா இருக்குதே அப்படின்னு நினைத்து அந்த பூங்காவை விட்டு கிளம்புறான் அங்க உள்ள அறிவிப்பு பலகையில் பாருங்க வருகைக்கு நன்றி சொல்லி போட்டிருக்கு அடுத்து மல்லி எழுந்துரு பூங்காவிற்கு செல்ல வேண்டும்னு மல்லியோட அம்மா மல்லியை எழுப்புறா அதை காத்த மல்லி ஓ நான் கண்டதெல்லாம் கனவா அப்படின்னு அப்பதான் மல்லிக்கு புரிந்தது பாடத்தின் மூலமா நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் பொது இடங்களில் நாம் எப்படி நடந்து கொள்வது என்பதை தெரிந்து கொண்டு அதை பின்பற்ற வேண்டும் நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த பாடம் உங்களுக்கு புரிந்திருக்கும் நம்புறேன் நன்றி மாணவர்களே